வெல்கம் டு நூற்றுக்கு நூறு ஸோ இன்றைக்கி என்ன ஃப்ளாஷ் நியூஸ் வந்திருக்குன்னு பாருங்கள் வெளியே இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க வேலை போடுங்கன்னு சொல்லிட்டு சரி உள்ளே இருக்கவங்களும் வந்துட்டு இப்போ ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதோட பிரதிபலிப்பு என்னென்னு பாருங்கள் தமிழகத்தில் ஆசிரியர் பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை கடிதம் விடுத்துள்ளனர் இது குறித்த முழுமையான தகவலை தற்போது காண்போம் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்கத்தினர் வலியுறுத்தி தமிழக பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து அது மூலியமாக வந்துட்டு வேக்கன்சிஸ் ஃபில் அப் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் கல்வியாண்டுக்கான ஆசிரியர் காலி பணியிடங்கள் கணக்கெடுப்பு செய்யப்பட்டு ஆனால் நிரப்பப்படாமல் உள்ளது புதிய ஆட்சியில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஆசிரியர் சங்கத்தினர் எதிர்பார்த்தனர் இந்நிலையில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்கத்தினர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு பல கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வலியுறுத்தி கடிதம் அனுப்பியுள்ளனர் அதில் தமிழகத்தில் பொது மாறுதல் மற்றும் பதவி உயர்வு மூலம் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது இந்த பணியிடங்களுக்கான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு விண்ணப்பங்களும் பெறப்பட்டு விட்டது ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கலந்தாய்வு நடத்தப்படாமல் உள்ளது இதனால் பொது மாறுதல் கலந்தாய்வு மூலம் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அதன் மூலம் ஏற்படும் பணியிடங்களையும் காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது மேலும் அங்கன்வாடி மையத்தில் உள்ள இடைநிலை ஆசிரியர்களில் முன்னுரிமை அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும் தற்போது கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல்களால் கலந்தாய்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆசிரியர்களின் உயர்கல்வியை ஏற்பதற்கு ஏற்ப அனுமதி தடை செய்யப்பட்டவர் இதற்காக ஆசிரியர்களிடம் விளக்கம் கேட்டு கடிதங்களும் பெறப்பட்டது அதன் பின்னர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்கத்தினர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் ஸோ இப்போ சேரும் போது இப்ப வேலைக்கு போய் சேரும்போது பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎடாக இருப்பாங்க சோ இப்போ அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆரம்ப கல்வி ஆசிரியர் ஆரம்ப பள்ளியில் ஆசிரியராக வந்து சேர்ந்துருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட குவாலிஃபிகேஷன் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கப்புறம் அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி ப்ரமோஷன் கொடுத்து உயர்கல்வியில் அதாவது அந்த ப்ரமோஷன் கேட்குறாங்க அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் மூலியமாக போகும்போது அதற்கான பதவி உயர்வு கேட்டிருக்குறாங்க சரி பாப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து நிறைய பேர் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஓகே தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து ஸோ வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க அங்கேயே இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க பார்ப்போம் தேங்க்